அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக, நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நம்ம 9 வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று படமும் சிலை இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமிக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவை நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். இந்த பதிவில் வந்து 9 வளர்பிறை பஞ்சமி நீங்கள் தொடர்ந்து வந்து வழிபாடு செய்யணும். ஒரு வேண்டுதல், ஒரே வேண்டுதல் தான், அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை நீங்கள் 9 பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் வந்து கட்டாயமாக நிறைவேறும். படமும் சிலை இல்லாதவர்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா சிலையும் படமும் இருப்பவர்கள் நீங்கள் ரெகுலராக வந்து வழிபாடு செய்ய தான் செய்வீங்க. அதாவது வளர்பிறையும் சரி தேய்பிரியும் சரி தினமும் கூட நீங்கள் வழிபாடு செய்வீங்க. இல்லாதவர்கள் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, 9 வளர்பிறை பஞ்சமி எடுத்துக்கோங்க, ஒரே வேண்டுதல் வைங்க. இப்போ நீங்கள் தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொழில் நல்லா லாபம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் 9 வளர்பிறை பஞ்சமிக்கு இந்த ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். அல்லது நீங்கள் மற்ற வேண்டுதல், உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் முதல் பஞ்சமிக்கு நீங்கள் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த 9 பஞ்சமிக்கு அதே வேண்டுதலை மாற்றவே வேண்டாம். நிறைவேறும் வரை அந்த வேண்டுதல் மட்டும் நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நிறைவேறும். எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சுவாமிக்கு வந்து படம் இல்லை உங்ககிட்ட, சுவாமியோட சிலையும் உங்ககிட்ட இல்லை, அப்படின் நீங்கள் வந்து விளக்கு வைத்து தான் வழிபாடு செய்யணும். இப்போ விளக்கு ரூபத்தில் வராகினை எழுந்தருளை செய்து வழிபாடு செய்வதே நமக்கு பார்த்திங்கன்னா பெரும் பாக்கியம்தான். தாயை வந்து நீங்கள் விளக்கு ஜோதி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்க வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவர்கள் வந்து நீங்கள் விளக்கு ரூபத்தில் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு காட்சி நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தென்படும். வராகினை உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே காட்சி கொடுப்பாங்க. முதலாக ஆரம்பிக்கும்போது விளக்கு வந்து புதிதாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் பித்தளைலாம் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, 1 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த அகல் விளக்கு நீங்கள் வாங்கினாலே போதும். கொஞ்சம் சின்ன சின்ன அகல் விளக்கு வாங்கிக்கலாம், அல்லது பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து புதிதாக வாங்குபவர்கள் வந்து ஒரே அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு இப்போ விளக்கு இப்போ நமக்கு கிடைக்குது, அந்த விளக்கு கூட நீங்கள் புதுசாக வாங்கிக்கொள்ளலாம். அது 10 ரூபாய் தான், அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அல்லது சின்ன சின்ன அகல் விளக்காக வாங்குறீங்க அப்படின்னா 5 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 5 முகம் வச்சுன்னா 1 போதும், புரியுதுங்களா? 5 முகம் இருக்கும். குத்து விளக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி 5 முகம் இருக்கும். அதுனா 1 வாங்கினா போதும். தனியாக அகல் விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா 5 அகல் விளக்கு புதிதாக வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வைத்துட்டு ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் 5 அகல் விளக்கு வாங்கினீங்க அப்படின்னா 5 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அல்லது ஒரே அகல் விளக்கில் 5 முகமாக வைத்து வாங்கினீங்க அப்படின்னா அது 1 மட்டும் நீங்கள் வைத்தா போதும். வைத்துட்டு நெய்யை ஊற்றி வழிபாடு செய்யுங்க. நெய்யை ஊற்றிக்கோங்க. ஏன்னா நெய் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, செல்வாக்கு அதிகரிக்கும். நம்ம நெய் தீபம் ஏற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பணம் தட்டுப்பாடு நீங்கும், நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நீங்கள் வளர்ப்பிறை பஞ்சமி என்று மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றினால் போதும். ஒரு நெய் தீபம் தாங்க நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நெய் தீபம் 9 வளர்ப்பிறை பஞ்சமிக்கும் நீங்கள் நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். உங்களுக்கு செல்வாக்கு வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை மற்ற வேண்டுதல் கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றிக்கொள்ளலாம். நீங்கள் செல்வாக்காக பணம் சம்மந்தப்பட்டதுக்காக நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க 9 வளர்ப்பிறை பஞ்சமினா, நெய் தீபம் தான் நீங்கள் கட்டாயமாக ஏற்றணும். நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வைங்க. ஒரு பாலில் சர்க்கரை போட்டாவது வைத்தால் கூட போதும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பயிர் வைக்கலாம், வெஜிடபிள்ஸ் வைக்கலாம். நம்ம கேரட்டு எது நிலத்துக்கடியில் நமக்கு விளையுதோ, அதாவது நிலத்துக்கடியில் விளையிறது தான் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, நிலக்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்துக்கடியில் விளையிறது, அது வந்து நீங்கள் வைக்கலாம். அல்லது இனிப்பு வகையானது வைக்கலாம். சாதம், மிளகு சாதம் வைக்கலாம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், எல்லா சாதமும் வைக்கலாம். நம்ம நெய்வேத்தியம் வந்து எல்லாமே வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து வைங்க. முக்கியமாக செல்வத்திற்காக வழிபாடு செய்வர்கள் மாதுளம்பழம் வைங்க. மாதுளம்பழம் அந்த முத்துக்களை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தேன் கலந்து வைக்கணும். இது வந்து வராகி எண்ணெய்க்கு உகந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பிடித்த நெய்வேத்தியம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து மாதுளம்பழம் தேன் கலந்து வைக்கிறது தாய்க்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்குது. மாதுளம்பழம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம மாதுளம்பழம் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். நெய்வேத்தியமாக மாதுளம்பழம் முத்துக்கள் வைத்து அர்ச்சனை பண்ணுவதும் அதற்காக தான், நமக்கு வந்து செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இப்போ பழங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைங்க. வளர்ப்பிறை பஞ்சமிக்கு 1 தடவை தான் வரும் மாதத்திற்கு. அதை வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு மற்ற நெய்வேத்தியங்கள் உங்களால் என்ன முடியுதோ ஒரு இனிப்பானதை வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து தாமரை பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, தாமரை பூக்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 108 முறையோ அல்லது 27 முறையோ சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள்.
இல்லை அந்த பூக்கள் எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ இதெல்லாம் உங்ககிட்ட கட்டாயமாக கிடைக்கும். உதிரி பூக்களாக நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குங்குமத்தலை நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒருவா நாணயம் 108 நாணயத்தலை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஒருபா நாணயத்தில் நீங்கள் 108 நாணயம் வச்சு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா 9 வளர்ப்பிறை பஞ்சமிக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் வந்து சுவாமியோட உண்டியில் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து நான் அப்படியே வழிபாடு செய்யப்பேன் அப்படின்னா அந்த நாணயத்தை வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். எளிமையான இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிடித்தது குங்கும அர்ச்சனை தாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுவது நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இருக்குது. அல்லது பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்கள். மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லலாம், ரொம்ப நல்லது. அல்லது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் ஸ்ரீ வராகி நமக அந்த மந்திரத்தை மட்டும், அதாவது நாமத்தை மட்டும் சொல்லுங்கள் போதும். இந்த நாமத்தை 108 முறை சொல்லலாம். அல்லது வராகி அம்மனுடைய 108 போற்றியில் நம்ம கூகுளில் டைப் பண்ணால் வரிசையாக வந்துடும். அந்த 108 போற்றிகளை நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க எளிமையான முறை வழிபாடு தான். அந்த விளக்கு வந்து நீங்கள் மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சிடலாம். இந்த 9 வளர்ப்பிறை பஞ்சமி அது எந்த கிழமையில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த நாள் மட்டும் நான்வெஜ் சமைக்கக்கூடாது. இந்த 9 பஞ்சமிக்கும், அதாவது இப்போ ஒரு தடவை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமையும், ஒரு சில நாள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமையிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எப்போதுமே நான்வெஜ் அந்த நாட்கள் வந்து எடுக்க மாட்டோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமையெல்லாம் அமையுது அப்படின்னா கூட நீங்கள் அந்த நாள் வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய 9 வாரம் வளர்ப்பிறை பஞ்சமி வந்து முடிகிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பஞ்சமி தினத்தன்று மட்டும் நான் சொல்கிறேன், மற்ற நாள் கிடையாது. இப்போ வளர்ப்பிறை பஞ்சமி வந்து புதன்கிழமை வருது அப்படின்னு நீங்கள் புதன்கிழமை அன்று மட்டும் நான்வெஜ் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அந்த ஒரு நாள் மட்டும். அதற்கப்புறம் நீங்கள் மறுநாள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா? அந்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை சுத்தம் பண்ணி வச்சிடணும். ஒருவேளை இப்போ வந்து புதன்கிழமை இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் புதன்கிழமை காலையில் கூட நீங்கள் சுத்தம் பண்ணிடுவீங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ வெள்ளிக்கிழமைலாம் வருது அப்படின்னு நிறைய பேர் வெள்ளிக்கிழமை விளக்கெலாம் சுத்தம் பண்ண மாட்டீங்க, வீடு வந்து துடைக்க முடியாது. அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும். நீங்கள் என்றைக்கு வளர்ப்பிறை பஞ்சமியோ அந்த திதி முடிகிற வரையும் நம்ம பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இதில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னமும் கூடுதல் பார்த்திங்கன்னா வராகி நேரம் நமக்கு கிடைக்கும். இது 9 வளர்ப்பிறை பஞ்சமினா 9 நாள் மட்டும்தான், நமக்கு மாதத்தில் ஒரு நாள். இப்போ நீங்கள் கேட்கலாம் தேய்பிறை பஞ்சமிக்கு அப்புறம் வழிபடக்கூடாதான்னு, நான் அப்படி சொல்ல வரல. வளர்ப்பிறை பஞ்சமியை மட்டும் தான் நான் கணக்கு சொல்கிறேன். நீங்கள் தேய்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம், அது எந்த தவறும் கிடையாது. அது வராகி இன்றைக்கி உகந்த நாளே அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி தான். வளர்ப்பிறை பஞ்சமியை விட தாய்க்கு ரொம்ப உகந்த நாள் தேய்பிறை பஞ்சமி. அதனால் நீங்கள் தேய்பிறை பஞ்சமிக்கும் தாராளமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைனாலும் 9 வளர்ப்பிறை பஞ்சமிக்கு மட்டும் வழிபாடு செய்யுங்க. இந்த வளர்ப்பிறை பஞ்சமி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லணும், அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் வசதியாக வாழணும், இன்னும் வீடு கட்டணும், அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே ஆசை இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த வளர்ப்பிறை பஞ்சமியை வந்து படமும் சிலை இல்லாதவர்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. இப்போ படமும் சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வளர்ப்பிறையும் வழிபாடு செய்யணும், தேய்பிறையும் வழிபாடு செய்யணும், அதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து சிலை படம் இல்லாதவர்கள், நான் வராகினை வழிபாடு செய்ததில்லை, எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா இருக்குது, அதெல்லாம் சரியாகும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருப்பவர்கள்லாம் நம்ம வளர்ப்பிறை பஞ்சமியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். தாய்க்கு உகந்த நாள் வளர்ப்பிறை பஞ்சமி தான். தேய்பிறை பஞ்சமி என்றதுக்காக வழிபடக்கூடாதானா கிடையாதுங்க, நீங்கள் அதுலேயும் வழிபாடு செய்து கொள்ளலாம், விளக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 9 வளர்ப்பிறை பஞ்சமி அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். இந்த 9 வளர்ப்பிறை பஞ்சமியும் நெய் தீபம் ஏற்றி வைத்து மாதுளம்பழம் தேன் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் நிச்சயமாக 100% கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற பணம் பிரச்சனை தீரும், சம்பளம் உயர்வு ஆகும், அல்லது தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், 2 பஞ்சமிக்கு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அந்த வளர்ப்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரே வேண்டுதல் வச்சுக்கோங்க, நிறைவேறும் வரை. 9 பஞ்சமிக்கு நெய் தீபம் ஏற்றணும், நம்ம வந்து மாதுளம்பழம் தேன் நெய்வேத்தியமாக அல்லது மற்ற இனிப்பு வகையானது நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.